தெற்கு அந்தமான் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 30ஆம் தேதி வலுப்பெறக்கூடும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கும் இந்த சூழலில் டிசம்பர் 1ஆம் தேதி வாக்கில் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சற்று தாமதமாக புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 30ஆம் தேதி வலுப்பெறக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கும் இந்த சூழலில் டிசம்பர் 1ஆம் தேதி வாக்கில் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சற்று தாமதமாக புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்க மடங்க கேட்கலாம். மாணிக்க மடக்கம் தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. நேற்றைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்த நிலையில அது நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒளிபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தால் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போதைய வானிலை நிலவரங்களின்படி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவுவதாகவும் இது நாளைய தினம் உருவாவதிலிருந்து தள்ளி சென்று நாளை மறுநாள் வரக்கூடிய 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானதிலிருந்து அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 48 மணி நேரங்கள் அதாவது வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வாக்கில அதனுடைய தன்மை மேலும் வலுப்பெற்று புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் உருவாவதற்கு வாய்ப்பு வரக்கூடிய 1ஆம் தேதி இருப்பதாக முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது மேலும் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய நகரும் திசை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தினம் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது நகரும் வேகமும் குறைந்திருக்கிறது. அது ஒரே பகுதியில் நிலை கொண்டிருப்பதனால அதனுடைய வளரும் தன்மையானது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலையும் அதே போன்று அது வருவதற்கான காலத்தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது புயலாக உருவாகும் பட்சத்தில் அதில் கரையை கடக்கூடிய பகுதிகள் இதுவரையிலும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கும் என்ற சூழல்ல அது தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளுக்கு அருகே நெருங்கலாம் என்ற ஒரு கணிப்பும் தற்பொழுது இருப்பதாகவும் அது குறித்தான ஆதாரப்பூர்வமான ஒரு ஆவணங்களாக எந்த தரவுகளும் இல்லை என்பதனால தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அது நகரை பொறுத்து நம்ம காலங்கள் அதனுடைய திசையில் மாற்றம் ஏற்படலாம் என்பதனாலும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக புயலாக உருமாறுவதற்கு மேலும் காலதாமதமாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் இதன் காரணமாகவும் கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாகவும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு மிதமான அளவுல மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் ஓர் இடங்களில் பலத்த மழையாக பெய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அடுத்து இருக்கிற 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இதே போன்ற வானம் அவ்வப்போது வானம் வேகமுடுத்தும் ஒரு சில இடங்களில் லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. தெற்கு அந்தமான் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.